உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றார் பாரதியார். வேளாண் தொழிலுக்கு முக்கியத்துவம் அளித்து அவர் எழுதிய வரிகளுக்கு இன்று மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருகிறது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றார் பாரதியார். வேளாண் தொழிலுக்கு முக்கியத்துவம் அளித்து அவர் எழுதிய வரிகளுக்கு இன்று மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருகிறது. சுழன்றும் இயல்பின்னும் உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்றார் வள்ளுவர். அதாவது உலகம் பல தொழில் செய்து சுழன்றாலும் ஏர் தொழிலின் பின்னி நிற்கின்றது, அதனால் எவ்வளவு துன்புற்றாலும் உழவு தொழிலே சிறந்தது என்ற பொருளுக்கு ஏற்றவாறு வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதில் ஒன்றாக தரிசு நிலங்களை விளை நிலங்களாக மாற்றும் திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தரிசாக உள்ள 550 ஹெக்டேர் நிலத்தை விளைநிலமாக மாற்றும் பணியை முதன் முதலாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தீப் நந்தூரி தொடங்கி வைத்தார். கொரோனா தொற்று நோய் தாக்கத்தால் கடந்த சில மாதங்களாக நாடே முடங்கி கிடந்த போதும் நாட்டில் பசியால் ஒவ்வொருவரும் வாடாதிருக்க நம்மிடம் இருந்த உணவுப் பொருட்களின் கையிருப்பே காரணமாகும். இந்த நிலை இனியும் தொடர வேண்டும் என்ற நோக்கில் முன்பு விவசாயம் செய்யப்பட்டு நாளடைவில் கைவிடப்பட்ட தரிசாக கிடக்கும் நிலங்களை விளை நிலங்களாக மேம்படுத்தும் திட்டத்தை செயல்படுத்த அரசு தொடங்கியுள்ளது. திட்டத்தின்படி ஒவ்வொரு வருவாய் கிராமத்திலும் குறைந்தபட்சம் 10 ஹெக்டேர் தரிசு நிலங்கள் விளை நிலங்களாக மேம்படுத்தப்படும். ஒரு விவசாயி அதிகபட்சமாக 2 ஹெக்டேர் தரிசு நிலத்தை மேம்படுத்தி பயனடைய முடியும். இத்திட்டத்தில் தரிசு நிலத்தில் வளர்ந்துள்ள முட்புதர்களை JCP இயந்திரத்தின் மூலமாக அப்புறப்படுத்துதல் தொடங்கி நிலத்தை சமன்படுத்துதல், உழவு, விதைப்பு, பூச்சி மருந்து தெளித்தல் வரை அனைத்து நடவடிக்கைகளுக்கும் 50% மானியமாக வழங்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 12 வருவாய் கிராமங்களில் தரிசாக உள்ள 40,000 ஹெக்டேர் நிலத்தில் முதற்கட்டமாக 550 ஹெக்டேர் நிலங்களை விளை நிலங்களாக மாற்றும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. தரிசு நிலங்கள் அனைத்துமே விளைநிலமாக மாற்றும் வகையில் இத்திட்டம் படிப்படியாக செயல்படுத்தப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 50% வரை நம்ம மானியம் மூலமாக மத்திய அரசு மற்றும் மாநில அரசினுடைய பங்காக வழங்கப்படும். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்ற 12 பிளாக்ல எல்லா பிளாக்ல கிட்டத்தட்ட 30-40 ஹெக்டேர் செலக்ட் பண்ணி அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விவசாயிகளுக்கு, இதுக்கு முன்னாடி சாகுபடி பண்ணியிருந்த விவசாயிகளை செலக்ட் பண்ணி இப்போ திரும்பி அவருக்கு இந்த சாகுபடி கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் பண்றோம். அத்திமரப்பட்டி கிராமத்தை சேர்ந்த விவசாயி இந்த நிலத்தை வச்சு எந்த இதுவரைக்கும் எந்த யூஸும் இல்லை. இனிமேல் வந்து நாங்கள் உளுந்து, தட்டாம்பயிறு, சோளம் எல்லாம் போடுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள சுயசார்பு திட்டத்தின் அடிப்படையில் இத்தகைய புதுமை திட்டங்கள் உணவு உற்பத்தியில் நாடு தன்னிறைவு அடையவும் ஏற்றுமதி செய்யவும் கூட உகந்தது என்பதில் சந்தேகமில்லை. தூத்துக்குடியில் இருந்து A. லக்ஷ்மணன். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் DD பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் DD பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை DD நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.